மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். HFMD தீவிரம் இன்னும் 3 வாரங்களில் குறையும். கோடி காட்டினார் சுகாதார அமைச்சர். கட்சித்தாவல் தடுப்புச் சட்ட வரைவை விவாதிக்க சிறப்பு கூட்டம் தேவையில்லை. பிரதமர் திட்டவட்டம். ஜிஎஸ்டி இவ்வாண்டு செயலாக்கப்படாது. ஏற்புடைய வரி திட்டங்கள் ஆராயப்படும். நாட்டில் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் HFMD கை கால் வாய் புண் தொற்று எண்ணிக்கை குறையும் என சுகாதார அமைச்சு கணித்துள்ளது. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அதிகம் பரவும் இத்தகைய தொற்றுகள் சிறாரின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது தானாகவே குறையும் என அமைச்சர் கைரி ஜமலுடன் கோடி காட்டினார். COVID-19 பெருந்தொற்று காலத்தில் எங்கும் வெளியில் செல்லாமல் சிறார் முடங்கியிருந்தனர். அதனால் HFMD அதிகம் பரவவில்லை. தற்போது சிறார் பராமரிப்பு மையம் பாலர் பள்ளிகள் வழக்கம் போல இயங்க தொடங்கியதை அடுத்து தொற்று எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கைரி குறிப்பிட்டார். நாட்டில் HFMD பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இருப்பினும் தொற்று அறிகுறிகள் கொண்ட பிள்ளைகளை பராமரிப்பு மையங்கள் பாலர் பள்ளிகள் போன்ற பொது இடங்களுக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் அமைச்சர் பெற்றோரை கேட்டுக்கொண்டார். மருந்துகள் கையிருப்பு குறித்து பேசிய கைரி அவை போதுமான அளவில் இருப்பதாக கூறினார். சில தனியார் கிளினிக்குகளில் மட்டுமே தட்டுப்பாடு நிலவுகிறது. மாறாக சுகாதார அமைச்சின் மருத்துவமனைகளில் அந்த சிக்கல் நிலவவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். எங்கு எந்த வகையான மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்பதை அறிந்தால் அவற்றின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு நல்க இலகுவாக இருக்கும் என்றார் அவர். இவ்வேளையில் மக்கள் மருந்துகளை வாங்கி குவிக்கவில்லை என கூறிய அவர் ஒமிக்ரான் மற்றும் HFMD பரவலால் மருந்துகளுக்கான தேவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் இளம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய கைரி அது குறித்த அறிக்கை இன்னும் 2 மாதங்களில் கிடைக்கப்பெறும் என தெரிவித்தார். முன்னதாக மலேசியாவுக்கு ஜப்பான் நன்கொடையாக அளித்த மருத்துவ உபகரணங்களை கைரி பெற்றுக்கொண்டார். 1,93,00,000 ரிங்கின் மதிப்புள்ள தீவிர சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்களை மலேசியாவுக்கான ஜப்பான் தூதர் தக்காஹாஷி கட்சுயிகோ எடுத்து வழங்கினார். 2020 சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 15 வகை மருத்துவ உபகரணங்கள் நாட்டை வந்தடைந்திருக்கின்றன. COVID-19 நோயாளிகள் உட்பட தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அவை பயன்படுத்தப்படும். சுமார் 248 உபகரணங்கள் நாட்டிலுள்ள 81 மருத்துவமனைகளுக்கு கட்டம் கட்டமாக பகிர்ந்தளிக்கப்படும். குறிப்பாக புறநகர்களில் அமைந்துள்ள மருத்துவமனைகளுக்கு அதில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என கைரி உறுதியளித்தார். இவ்வாண்டின் 3ஆம் காலாண்டில் இறுதி தொகுதி உபகரணங்கள் நாட்டை வந்தடையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் கடப்பாட்டை வேளாண் உணவு தொழில் அமைச்சு கொண்டுள்ளது. உள்நாட்டிலும் உலகளவிலும் வேளாண் உணவுத்துறை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருவதை அமைச்சர் டாக்டர் டாக்டர் ரொனால்ட் கேண்டி சுட்டிக்காட்டினார். உற்பத்தி மற்றும் புத்தாக்கம் தொடர்பான பெரும் சவால்களை வேளாண் துறை எதிர்கொண்டிருக்கிறது. விவசாய செலவினங்கள் உயர்வு, இயற்கை பேரிடர், நோய் தொற்று, பூச்சிகள் போன்றவை உணவு உற்பத்தியை பாதிப்பதாக டாக்டர் டாக்டர் ரொனால்ட் கூறினார். இதனிடையே ரஷ்ய உக்ரைன் போரால் பல நாடுகளில் விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகள் மலேசியா உட்பட பெரும்பான்மை நாடுகளில் உணவு கையிருப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நெருக்கடியை கையாள அரசு உணவுப் பொருள் உற்பத்தி செலவுகளை குறைத்து வருகிறது. அதன் வழி நாடு முழுவதும் உணவுப் பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என டாக்டர் டாக்டர் ரொனால்ட் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் சிட்ராங்கில் மைப்ஸ் விவசாய கண்காட்சி பூங்காவில் நடைபெற்ற மகா கண்காட்சியை தொடக்கி வைத்து அமைச்சர் பேசினார்.
சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு கோழிகள் ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீடிக்கிறது. குறிப்பாக முழு கோழிகளை ஏற்றுமதி செய்ய இன்னமும் அனுமதி கிடையாது. ஆகையால் இம்மாத தொடக்கத்தில் இருந்து கோழி பற்றாக்குறை குறித்து புகார் பெறப்படவில்லை என டத்தோஸ்ரீ டாக்டர் ரொனால்ட் கேண்டி குறிப்பிட்டார். முன்னதாக கோழி கையிருப்பு சிக்கல், விலையேற்றம் ஆகியவற்றின் எதிரொலியால் ஜூன் தொடக்கத்திலிருந்து கோழிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை மலேசியா நிறுத்தியது. ஜிஎஸ்டி பொருள் சேவை வரி இவ்வாண்டு செயலாக்கப்படாது. ஜிஎஸ்டி உட்பட நாட்டுக்கு மிகவும் பொருத்தமான வரி திட்டம் ஆராயப்படுவதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் விளக்கினார். வரி செயலாக்கத்தில் மக்களின் கருத்துகளும் கருத்தில் கொள்ளப்படும். தற்போது நடைமுறையில் இருக்கும் திட்டங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ரோல் வலியுறுத்தினார். புதிய வரியை அறிமுகப்படுத்த நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உதவித்தொகை குறித்து பேசிய அமைச்சர் இலக்கிடப்பட்ட அணுகுமுறையை கொண்டு அது வழங்கப்படும் என தெரிவித்தார். எரிபொருளுக்கு வழங்கப்பட்ட 3,000 கோடி ரிங்கிட் உதவித்தொகையில் 1,500 கோடி ரிங்கிட் T20 தரப்பினருக்கு பயனளித்திருப்பதையும் நிதியமைச்சர் மேற்கோள் காட்டினார். எஸ்பிஎம் தேர்வு மதிப்பீட்டாளர்களுக்கும் திருத்தினர்களுக்கும் செலவு படியை விரைந்து வழங்குமாறு கல்வி அமைச்சு பணித்துள்ளது. தேர்வு வாரியம் இதனை கருத்தில் கொண்டு தொடர்புடைய ஆசிரியர்களுக்கு செலவு படி வழங்க வேண்டும் என கல்வி மூத்த அமைச்சர் டத்தோ டாக்டர் ராஜ் ஜிடின் வலியுறுத்தினார். 2021 எஸ்பிஎம் தேர்வு மதிப்பீட்டாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இன்னும் செலவு படி வழங்கப்படவில்லை என்பது தமக்கு தெரிய வந்ததாக அமைச்சர் கூறினார். எனவே இந்த சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாளை தொடங்கி அவர்களுக்கு அந்த செலவு படி வழங்கப்பட ஆவணம் செய்யப்படும் என டத்தோ டாக்டர் ராஜிஜிடின் ஃபேஸ்புக் பதிவில் உறுதியளித்தார். கட்சி தாவல் தடுப்புச் சட்ட வரைவு குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் விவாதிக்க தேவையில்லை. மாறாக ஜூலை 18 தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அது தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெளிவுபடுத்தினார். சிறப்பு கூட்டத்திற்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய செலவுகளை குறைக்கும் பொருட்டு பிரதமர் அம்முடிவை எடுத்துள்ளார். பல்வேறு கூறுகளை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் துறையின் நாடாளுமன்ற சட்ட விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி துவான்கு ஜாஃபார் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்தலாம் என்றும் அவர் கருத்துரைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அரசாங்க அலுவல் காரணமாக வெளிநாடுகளில் இருக்கின்றனர். அதனை கருத்தில் கொண்டும் இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விளக்கினார். திறன் பெற்ற கைதிகளை உருவாக்குவதில் சிறைத்துறை வெற்றி கண்டிருக்கிறது. அனைத்துலக அரங்கில் அத்துறைக்கு கிடைத்திருக்கும் 2 அங்கீகாரங்கள் அதற்கு சான்று பகர்வதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் புகழாரம் சூட்டினார். சிறைத்துறைக்கு 2021 ICA அனைத்துலக கைவினை விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட லண்டன் கைவினை பெருவிழாவில் கைதிகள் தங்கள் புத்தாக்க திறனை வெளிப்படுத்தியது குறித்து டத்தோஸ்ரீ ஹம்சா மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த முன்னெடுப்பின் வழி விடுதலை பெறும் கைதிகள் புதிய திறன்களுடன் வெளியுலகை சந்திப்பர் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். சிறைத்துறை மேற்கொண்டு வரும் இத்தகைய முயற்சிகள் பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக டத்தோஸ்ரீ ஹம்சா ஸ்லாங்கூர் காஜாங்கில் சிறைத்துறையின் 243 அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சிறந்த சேவைக்கான சான்றிதழ்களை எடுத்து வழங்கினார். வெளியுறவு அமைச்சின் தலைமைச் செயலாளராக டத்தோ அம்ரான் மொமாட் ஜெயின் பதவியேற்றார். அவரின் நியமனம் இன்று முதல் நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி தெரிவித்தார். தான்ஸ்ரீ முகமது ஷாருலுக்கு பதில் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் அவர் இதற்கு முன்னர் வெளியுறவு அமைச்சின் இருவழி உறவுக்கான துணை தலைமைச் செயலாளராக பொறுப்பு வகித்தார். 55 வயதாகும் டத்தோ அம்ரான் முகமது ஜெயின் அனைத்துலக தொடர்பு வெளியுறவு விவகாரங்கள் ஆகியவற்றில் பரந்த அனுபவத்தை கொண்டவர். பரந்த அனுபவம், அறிவு, ஆற்றல் ஆகியவற்றை கொண்டு வெளியுறவு கொள்கைகளை வரைந்து அதனை செயல்படுத்துவதோடு நாட்டின் நலனை பாதுகாக்க அவர் பெரிதும் துணை புரிவார் என தான்ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி நம்பிக்கை தெரிவித்தார். பொதுச் சேவை துறையில் 27 ஆண்டுகாலம் பணியாற்றிய அனுபவத்தையும் டத்தோ அம்ரான் கொண்டிருக்கிறார். இவ்வேளையில் தான்ஸ்ரீ முகமது ஷாருலின் பங்களிப்புக்கும் சேவைக்கும் தான்ஸ்ரீ முகமது ஜூக்கி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார்.
சந்தா செலுத்துவது கட்டாயம் என தெரியாது. ஊழியர்களை இன்னமும் சொக்சோவில் பதியாமல் இருக்கும் பெரும்பாலான முதலாளிகள் கூறும் பதில் அது. அத்தகைய முதலாளிகளுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என நிகரசம்பிலான் சொக்சோ இயக்குநர் ஃபுவாட் அலியாஸ் எச்சரித்தார். ஊழியர்களை வேலைக்கு அமர்த்திய 30 நாட்களில் அவர்களை சொக்சோவில் பதிய வேண்டும். ஒரே ஊழியரை கொண்ட சிறு வணிக முதலாளிகளும் அதற்கு விதி விலக்கில்லை என்பதை ஃபுவாட் அலியாஸ் தெளிவுபடுத்தினார். பணியாளர்களை சொக்சோவில் பதிய தவறும் முதலாளிகளுக்கு 10,000 ரிங்கிட் வரையிலான தண்டம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். மளிகை கடை உணவக உரிமையாளர்கள் பெரும்பாலானோர் தங்கள் ஊழியர்களை சொக்சோவில் பதியாமல் இருக்கின்றனர். சம்பந்தப்பட்டோருக்கு இவ்வாண்டு மே மாதம் வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததை ஃபுவாட் அலியாஸ் சுட்டிக்காட்டினார். சனாவாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் கிசான் நடவடிக்கையை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். ரொக்கமற்ற பரிவர்த்தனைக்கு மாறுகிறது புஷ்பாக்கோம். ஜூலை 1st தொடங்கி நாடு முழுவதும் உள்ள 54 புஷ்பாக்கோம் மையங்களிலும் மின்னியல் முறையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என அதன் தலைமை செயல்முறை அதிகாரி ஷுக்ர் இஸ்மாயில் தெரிவித்தார். ரொக்கமற்ற பரிவர்த்தனை நேர விரயத்தை குறைக்கும் அதே வேளையில் பாதுகாப்பானதாகவும் கருதப்படுகிறது. அதனால் புஷ்பாக்கோம் மையங்கள் முழுமையாக மின்னியல் பரிவர்த்தனைக்கு மாறுகின்றன. வாடிக்கையாளர்கள் இனி இணையம் வழியாகவோ வங்கி பட்டுவாடா அட்டை அல்லது கடன் பற்று அட்டை வாயிலாகவோ கட்டணம் செலுத்தலாம். வாகன சோதனை நடவடிக்கைகள் சீராக நடைபெற ரொக்கமற்ற பரிவர்த்தனை உதவும் என ஷுக்கூர் இஸ்மாயில் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் புஷ்பாக்கம் மையங்களில் மின்னியல் பரிவர்த்தனையும் காகிதமில்லா சோதனை அறிக்கையை வெளியிடும் முறையும் செயல்படுத்தப்பட்டன. எனினும் ரொக்க கட்டணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக ஷுக்கூர் இஸ்மாயில் குறிப்பிட்டார். சிறார் பராமரிப்பு மையத்துக்கு வருகை அளித்து மழலையருக்கு இன்ப அதிர்ச்சி தந்தார் பேரரசியார் துன்கு ஹாஜா அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியா. பேரரசரின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு அவர் அங்கு வருகை மேற்கொண்டார். பேரரசியாருடன் அவரின் புதல்விகளான தங்கு புத்ரி ராஜா தங்கு புத்ரி அப்சான் அமீனா ஹவித் ஜாத்துலாவும் தங்கு புத்ரி ராஜா தங்கு புத்ரி ஜிஹான் அசிசா அத்தி யாத்துலாவும் அங்கு வருகை புரிந்தனர். சம்பந்தப்பட்ட சிறார் பராமரிப்பு மையத்தில் சுமார் 1 மணி நேரம் செலவிட்ட பேரரசியார் பராமரிப்பாளர்களுடனும் அளவலாவினார். பேரரசியாரின் வருகையால் அங்குள்ள சிறாரும் அகமகிழ்ந்தனர். விடைபெறும் முன் 30,000 ரிங்கிட் மதிப்புள்ள காசோலையையும் துன்கு ஹாஜா அசிசா எடுத்து வழங்கினார். அந்த காசோலை பின்னர் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஹலிமா முமார் சாடிக்கிடமும் அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ நொரிடா அப்துல் ரஹீடமிடமும் ஒப்படைக்கப்பட்டது. நாட்டின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் மலாயா பல்கலைக்கழகம் தொடர்ந்து முதன்மை வகிக்கிறது. தொடர்ச்சியாக 5ஆம் ஆண்டாக உலகின் முதல் 100 சிறந்த பல்கலைக்கழகங்கள் வரிசையிலும் அது இடம்பெற்றுள்ளது. 2023 ஆண்டுக்கான அனைத்துலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை உலக உயர்கல்வி ஆய்வு மையமான குவக்கரலி சிமென்ஸ் இன்று வெளியிட்டது. கல்வித்தரம், பல்கலைக்கழகம் மற்றும் புலங்களின் தரம், மாணவர் விகிதம், அனைத்துலக அளவிலான ஆய்வு நடவடிக்கைகள், வேலைவாய்ப்பு ஆகிய கூறுகளின் அடிப்படையில் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மலாயா பல்கலைக்கழகம் உட்பட மலேசியாவைச் சேர்ந்த 24 உயர்கல்விக் கழகங்களும் அப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 65ஆம் இடத்தில் இருந்த மலாயா பல்கலைக்கழகம் இம்முறை 70ஆம் இடத்தை வகிக்கிறது. எனினும் நாட்டின் மற்ற முன்னணி பல்கலைக்கழகங்கள் இம்முறை சற்று முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றன. புத்ரா மலேசிய பல்கலைக்கழகம் 143ஆம் இடத்திலிருந்து 123ஆம் இடத்திற்கும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் 144ஆம் இடத்திலிருந்து 129ஆம் இடத்திற்கும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் 147ஆம் இடத்திலிருந்து 143ஆம் இடத்திற்கும் முன்னேறியிருக்கின்றன. கூடுதல் அம்சங்களுடன் புதிய ரக X70 காரை அறிமுகப்படுத்தியது புரோத்தோன். 1.5, 1.8 TGDI இயந்திர ஆற்றலோடும் புது பொலிவுடனும் அவை விற்பனைக்கு வந்துள்ளன. தரம் மற்றும் எரிபொருளை நிர்வகிக்கும் திறன் உயர்த்தப்பட்டு புதிய ரக X70 தயாரிக்கப்பட்டுள்ளதாக புரோட்டோன் செயல்முறை அதிகாரி ரோஸ்லான் அப்துல்லா தெரிவித்தார். இயந்திரத்தை தவிர்த்து ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் வசதிக்காக காரின் பின்கதவு சென்சர் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய X70 விலை 5 வகைகளுக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. 1.5 TGDI ஸ்டாண்டர்ட் 2WD விலை 93,900 ரிங்கிட்டிலிருந்து தொடங்குகிறது. நாட்டில்
செக்மெண்ட் சி எஸ்யூவி ரக காரில் X70 தனி இடத்தை பிடிக்கிறது. 2018 அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து 70,000 மேற்பட்ட X70 ரக கார்கள் விற்கப்பட்டுள்ளன. இரத்த தானம் யாரெல்லாம் எப்போதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது, பரிசோதனைகள், இரத்த தானத்துக்கு முன்னரும் பின்னரும், இரத்த தானம் செய்யும் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை, அவை பற்றிய தகவல்களுடன் இவ்வார வசந்தம் நிகழ்ச்சி சனிக்கிழமை பிற்பகல் 3:05 ஆர்டிஎம் டிவி 2 செய்தி அலைவரிசையிலும் காண தவறாதீர். பூனை விளையாடியும் குறும்பு செய்தும் பார்த்திருப்போம். ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த பூனையோ மேடை ஏறி பட்டமே பெற்றுவிட்டது. வாருங்கள் பார்க்கலாம். பட்டம் பெற வேண்டியது என்னவோ அந்த பூனையின் உரிமையாளர் தான். ஆனால் உரிமையாளருடன் சேர்ந்து ஏங்கலை கற்றலில் ஈடுபட்டதற்காக சுக்கி எனும் அந்த பூனைக்கும் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஆடையை அணிந்தவாறு பட்டம் பெற வந்திருந்த அந்த பூனையை கண்டு பலரும் வியக்கின்றனர். ட்விட்டரில் உலா வரும் இந்த பட்டதாரி பூனை பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. தங்கம் மீதான மோகத்திற்காக எப்படியும் செய்வார்களா? ஒன்றல்ல, இரண்டல்ல, 5 கிலோகிராம் எடையிலான தங்க ஆபரணங்களை அணிந்து வலைத்தள வாசிகளின் கவனத்தை பெற்றிருக்கிறார் வியட்நாமிய ஒருவர். முக்கிய நாட்களில் மட்டுமல்லாது ஒவ்வொரு நாளும் இத்தகைய அதிக எடையை சுமப்பதாக கூறுகிறார் உணவக உரிமையாளருமான அவர். தங்கத்தில் ஜொலிக்கும் அவரை காண்பதற்காகவே ஏராளமானோர் அங்கு படையெடுக்கின்றனர். சீனாவில் நிகழ்ந்த வேடிக்கையான சம்பவம் இது. கலை படைப்பு அரங்கேறிக் கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த பாலகனும் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டான். இதை அறியாத பார்வையாளர்கள் அந்த பாலகன் நாடகமாடுவதாக நினைத்தனர். நீண்ட நேரம் கழித்துதான் தெரிந்தது அவன் உண்மையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று. சமூக வலைதளத்தில் இந்த காணொலியும் தற்போது பரவலாகி வருகிறது. உள்ளூர் காட்பந்து அரங்கில் எதிர்பாரா திருப்பம். ஜேடிடி ஜோஹோ டாருல் தாசிம் அணியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார் அதன் உரிமையாளர் துன்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம். மற்ற பொறுப்புகளும் கடப்பாடுகளும் அழைப்பதால் அம்முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தாம் தள்ளப்பட்டிருப்பதாக அவர் விவரித்தார். அந்த தென்னக வேங்கையை நிர்வகிக்கும் பொறுப்பை அணியின் மேலிடத்திடம் ஒப்படைத்து விட்டதாக அவர் சொன்னார். தென்னக வேங்கையை பலம் பொருந்திய அணியாக உருமாற்றிய அந்த சிற்பியின் திடுக்கிடும் அறிவிப்பினால் அவரின் ரசிகர்கள் மட்டுமல்ல உள்ளூர் காட்பந்து அரங்கமே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது. ஜொஹோர் பட்டத்து இளவரசருமான துன்கு இஸ்மாயில் ஜேடிடியின் உரிமையாளராக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என அவரின் ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் இடுகையிட்டு வருகின்றனர். TMJ என்றழைக்கப்படும் அவர் அந்த காட்பந்து அணியின் உரிமையாளராக 2016 ஜனவரி 10 அறிவிக்கப்பட்டார். அவரின் சீரிய தலைமைத்துவத்தில் ஜேடிடி சூப்பர் லீக் பட்டத்தை 8 தொடர்ந்து கைப்பற்றி இருப்பதோடு மலேசிய கிண்ணத்தை 2 FA கிண்ணத்தை 1 வென்றிருக்கிறது. 2015 AFC கிண்ணத்தை வென்று அந்த தென்மாநில அணி வரலாறும் படைத்தது. ஈராயிரத்து 2023 ஆசிய கிண்ண தகுதிச் சுற்று காட்பந்து ஆட்ட முடிவு. மலையக வேங்கையின் உருமலில் மண்ணை கவ்வியது துர்க்மெனிஸ்தான். ஏ பிரிவின் தொடக்க ஆட்டத்தில் மலேசியா 3-1 என அவ்வணியை வீழ்த்தியது. அனைத்து கோல்களும் முற்பாதையில் புகுத்தப்பட்டன. ஆட்டம் தொடங்கிய 11th நிமிடத்தில் மலேசியாவுக்கான முதல் கோலை அடித்தார் சஃபாவி ரஷீத். 5 கழித்து மலையக ரசிகர்களை ஃபைசல் ஹலீம் குதூகலத்தில் ஆழ்த்தினார். துர்க்மெனிஸ்தான் அதன் ஒரே ஆறுதல் கோலை அன்னடூர் ஜியஃப் அல்திமைராத் யாங் வாயிலாக 37th நிமிடத்தில் பெற்றது. முற்பாதி ஆட்டம் நிறைவுற சில தருணங்களே எஞ்சியிருந்த நிலையில் மலேசியாவின் வெற்றியை காபின் ஆங் உறுதி செய்தார். பிற்பாதையில் கோல் புகுத்தவில்லை என்றாலும் மலையக வேங்கையினர் ஆட்டம் முழுதையும் தங்கள் வசம் வைத்திருந்தனர். அவ்வெற்றியைத் தொடர்ந்து 3 தற்போது குழுப்பிரிவில் முன்னணியில் இருக்கும் மலேசியா அடுத்து பஹ்ரைனுடன் மோதுகிறது. அவ்வாட்டம் நாளை மறுநாள் நடைபெறும். அவ்வாட்டத்தில் மலையக வேங்கை வெற்றியை பதிவு செய்ய உறுதுணையாக இருந்த நாட்டின் உற்ற ஆதரவாளர்களுக்கு நன்றி பாராட்டியுள்ளார் தேசிய காட்பந்து அணியின் தலைமை பயிற்றுநர்
கிம் பன்கான் மலேசிய வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கோலாலம்பூர் புக்கெட்ஜாலில் தேசிய அரங்கில் மலையக உற்ற ஆதரவாளர்கள் திரண்டிருந்தனர். அவர்கள் வழங்கிய வற்றாத ஆதரவினால் மலையக வீரர்களால் மகத்தான வெற்றியை எட்ட முடிந்ததாக பன்கான் புகழாரம் சூட்டினார். 2023 ஆசிய கிண தகுதி சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் போராட்டம் இன்னும் ஓயவில்லை என அந்த தென்கொரியர் நினைவுறுத்தினார். மலையக வேங்கை சீரி பாய அதன் ரசிகர்கள் தொடர்ந்து வற்றாத ஆதரவை அளிக்க வேண்டும் என பன்கான் இவ்வேளையில் வேண்டுகோள் விடுத்தார். பதினேழு வயதுக்கும் கீழ்பட்டோருக்கான தேசிய காட்பந்து அணியின் புதிய பயிற்றுநராக ஒஸ்மேரா ஒமாரோ அறிவிக்கப்பட்டுள்ளார். AMD மொக்தா டாரி காட்பந்து பயிற்சி கல்லூரியின் தலைமை பயிற்றுநருமான அவரை அப்புதிய பொறுப்புக்கு நியமிக்கப்படுவதை FAM மலேசிய காட்பந்து சங்கம் இன்று அறிவித்தது. இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் நடைபெறும் 16 வயதுக்கும் கீழ்பட்ட AFF ஆசியான் காட்பந்து சம்மேளன போட்டிக்கும் ஆசிய தகுதி சுற்று போட்டிக்கும் நாட்டின் இளம் காட்பந்து வீரர்களை தயார்படுத்தும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 43 வயதான அவரின் வழிகாட்டலில் இயங்கிய AMD அணியினர் அயல் நாடுகளில் மிளர்ந்தனர். குறிப்பாக ஜெர்மனியில் நடந்தேறிய 14 வயதுக்கும் கீழ்பட்ட 2018 விட்சன் போட்டியில் அவர்கள் வாகை சூடியிருந்தனர். ஒஸ்மேரா ஒமாரோவுக்கு உதவியாக தேசிய அணியின் முன்னாள் தற்காப்பு வீரர் அமெரிட் ஜுவான் தாஜ் தஜூடினும் நெகுசுமிலான் அணியின் முன்னாள் ஆட்டக்காரர் எஃப்என்டி அப்துல் மாலேக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ரத்த தானம் யாரெல்லாம் எப்போதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது பரிசோதனைகள் இரத்த தானத்துக்கு முன்னரும் பின்னரும் இரத்த தானம் செய்யும் போது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை அவை பற்றிய தகவல்களுடன் இவ்வார வசந்தம் நிகழ்ச்சி சனிக்கிழமை பிற்பகல் 3:05 RTM TV2 செய்தி அலைவரிசையிலும் காண தவறாதீர். குரலும் விளக்கமும் குரல் 968 மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை வீடழிய வந்த இடத்து மரணம் என்பது நிலையானது. அதே போன்றுதான் தன்மானமும். அற்ப சுகத்திற்காக ஒருவர் தன்மானத்தை இழந்துவிடக்கூடாது என எடுத்துரைக்கிறது அக்குரட்பா. வண்ணக்கோலம் பூண்டிருக்கிறது சிங்கப்பூர். ஒளி விழாவை முன்னிட்டு அந்த தீவு நாடு வண்ண விளக்குகளில் மிளர்கிறது. கண்ணை பறிக்கும் அந்த காட்சிகளுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.